எங்கள் ஸ்கூலில் வந்து லைப்ரரி புத்தகம் கொடுத்தாங்க. அதில் வந்து நான் லைப்ரரி படிச்சிருந்தேன். அதில் ஒரு கதை படிச்சிருந்தேன், கிளியும் விவசாயியும் நான் படிச்சிருந்தேன். ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருப்பாங்களாம். அவங்க வந்து தினமும் இது 5 மணிக்கு யார் சீக்கிரமாக வராளோ அவங்களுக்கு வந்து 5 பழம் சீப்பு கொடுப்பாங்களாம். மறுநாள் ஒரு நாள் வந்து ஒரு அவங்க தோட்டத்துக்கு வந்து ஒரு கிளி வருமா. அந்த கிளி வந்து சொல்லுமா விவசாயிட்ட, இங்கே வந்து நான் நட்டு வைக்க போகிறேன், அந்த மரம் வந்து வளர்ந்தோடனே உனக்கு அந்த தங்க வாழைப்பழம் வரும், அதில் வந்து ஒவ்வொரு வாழைப்பழமும் உனக்கு தருவேன் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படின்னு சொல்லுமா. அவர் வந்து ஒவ்வொரு வாழைப்பழமும் வாங்கி விற்று பணக்காரமெல்லாம் ஆயிடுவாங்களாம். அப்புறம் வந்து அந்த விவசாயிக்கு வந்து பேரன் சாப்பிடுச்சிருமா. அந்த விவசாயி நினைப்பாங்களாம், ஏன் ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வாழைப்பழமும் எடுத்துக்கிட்டு இருக்கோம், மொத்த வாழைப்பழமும் எடுத்துடலாம் நினைப்பாங்களாம். அப்போ வந்து விஷத்தை எடுத்து அந்த மரத்தில் ஊற்றுவாங்களாம். அந்த கிளி வந்து ஒரு மரத்தில் இருந்து பார்த்துருமா. அந்த கிளி நினைக்குமா, நான் இருந்தால் தான் அந்த வாழைமரமே தங்க வாழைப்பழம் வரும், நான் இல்லைன்னா அந்த வாழைமரம் வந்து காஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லுமா. அப்புறம் அந்த கிளி வந்து அந்த வாழைமரத்துக்கு வரவே வராதான். இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணுமா, இந்த பேராசை பேர் நஷ்டம். என் பேர் வந்து எஸ் ஸ்டீவன்குமார், சேர்மன் மாணிக்கவாசகம் நல்லபள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன்.